எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மாலையை சார்ந்த வெற்றிகரமாக இந்த சீரீஸை பார்த்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கண்டினியூஸாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ நான் உள்ளே வரப்போந்த எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே Z5 உடன் இணைந்து எங்களுடைய வெப் சீரீஸ் தலைமைச் செயலகம், இந்த தலைமைச் செயலகம் ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு இப்போ கௌஷிக் ரொம்ப சுருக்கமாக பேசினார், ஆனால் இமெயில் மட்டும் பெருசாக அனுப்புவார். எவ்வளோ பெரிய ஜேர்னிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது உண்மையிலே ஒரு தலைமைச் செயலகத்துக்கு போகிற ஒரு போராட்டம் மாதிரியே தான் இருந்தது. எல்லாம் அது இது என்னென்னமோ அப்படியே போய் வந்துட்டோம். ஆனால் வந்து ஆனால் ஒன்றே ஒன்று, இது கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கதை இது எடுக்கப்படுற விதம், அதில் வந்து நன்றி சொல்ல வேண்டியது வசந்த பாலன் டைரக்டர் அவர்களுக்கு தான். அவர் எங்கேயுமே அந்த கதையை எந்த இடத்துலையும், ஆனால் இதில் என்னென்னா, அவர் சினிமாலேருந்து வெப் சீரீஸ்க்கு வந்தனால ஃபஸ்ட் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு அது அப்படியே அது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சினிமாவில் வந்து அவர் சங்கர் சார் கூடவே இருக்கார், சங்கர் சார் எப்படி படம் எடுப்பார் அந்த மாதிரி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வெப் சீரீஸுக்கு ஒரு வேற ஒரு நரேட்டிவ். இப்போ கூட யாரோ நான் உள்ளே வந்தோன்னு கேட்டாங்க, நீங்கள் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் சீரியல் எடுத்தீங்க, அப்புறம் படம் எடுத்தீங்க, இப்போ வெப் சீரீஸ், இட்ஸ் ஆல் த சேம். ஆனால் ஒரு நரேட்டிவ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டெலிவிஷனுக்கு வேற ஒரு மீட்டர் இருக்குது, வெப் சீரீஸ்க்கு வேற ஒரு மீட்டர், சினிமாவுக்கு வேற ஒரு மீட்டர். அது மீட்டருன்னு சொல்கிறது அதோட டைமிங், அதை சொல்கிற விதம், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த இமோஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர். அது வசந்த பாலன் சார் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே அவர் இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் அவரும் அந்த ஃப்ளோவில் வந்துட்டார். அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த எல்லா க்ரூ, கேமராமேன்லேருந்து மியூசிக்லேருந்து எடிட்டர்லேருந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட்ஸ்லேருந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னால் வசந்த பாலன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள்.